ரமணா போட்டது நல்ல விஷயம்தான். ஆனா ஆதியை மிஸ் பண்ணிட்டீங்களையா? இல்லை சார், எங்கள் டார்கெட் ரமணா தான். ஆதி அங்கே அன்எக்ஸ்பெக்டடாக வந்ததுனால எங்ககிட்ட இருந்து மிஸ் ஆகிட்டான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க சார், ஆல்ரெடி நாலு பேரை போட்டிருக்கோம். இவன் ஒருத்தன் தானே, எங்கே போயிட போகிறான்? ஒவ்வொரு அரிசியிலையும் நம்ம பேர் எழுதியிருக்கோம்னு சொல்லுவாங்க. அவன் பேர் எழுதின தோட்டா என்கிட்ட தான் இருக்கு. குட், இந்த நம்பிக்கை தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க, சீக்கிரம் முடிச்சிருங்க. சரி சார். ஓகே சார். என்னையா, இவங்க எல்லாம் இப்போ தான் வராங்க? ஆப்ரேஷனில் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க சார். ம், நான் தான் ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருந்தேன். ரைட், ஓகே, டேக் கேர் சார். நீயா இன்னைக்கு தப்பிச்சிட்டீங்க? சொல்லு சித்தப்பா. எப்பவும் இதே சொல்லுங்க, கடைசியில் என்னதான் மாட்டி விடுவீங்க? என்னாச்சு? எப்போ என்ன மச்சான்? எல்லாம் ரெடியா இருக்கு, தம்பி வந்து எடுத்துட வேண்டியதான். ஏ நடராஜ், இது கொண்டு கோயந்தத்தை கொடுத்து எல்லா வேலையும் முடிச்சு வைக்க சொல்லு. ஓ சரி. எதுக்குப்பா? நாளைக்கு இவனை ஆஸ்பத்திரி கூட்டின்னு போகணும்னு சொன்னல. காசு பணம் சம்பார் சம்பாட்டு போதாதுப்பா. இதோ 10 வயசு ஆச்சு, இதை கூட பிறந்தவங்கெல்லாம் என்னென்னமோ பேசுதுங்க. இதுக்கு இன்னும் ஆய் அப்பனு கூட சொல்ல வரல. போலீஸுக்காரன் பிள்ளையாச்சுன்னு பள்ளிக்கூடத்துக்கு போகாட்டியும் பாஸ்போர்ட் விட்டுறானுங்க. இதை வச்சுக்கிட்டு நாம் படுற பாடு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒன்று ஆய் போச்சுன்னா இவனை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுவ? குதிரை மேல விச்சது வாக்கையில் ஏந்தி ஐயனாரு வந்தாரையா, அகிலத்தை ஆட்சி பண்ண, அகிலத்தை ஆட்சி பண்ண. மன்னவனே ஓங்கையில மரப்பாச்சி குதிரை பொம்மை, நீ ஆட்சி செய்யும் காலம் இன்னும் ரொம்ப தூரம் இல்லை, இன்னும் ரொம்ப தூரம் இல்லை. நாலு கால புறவியடா, 8 திசை பறக்குமடா,
நாடாண்ட மன்னருங்க நம்பி நின்ன சக்தியடா நம்பி நின்ன சக்தியடா குளம்படி சத்தமிட்டு புயல் வேகம் இது இவன் அழைச்சிட்டு போய் என்ன பண்ண போற புள்ளைய பாப்பியா பொழப்பா பாப்பியா என்கிட்ட விட்டு போனா நான் பாத்துக்க மாட்டேன் நான் பாத்துக்கிறேன் கடிவாள நீ புடிச்சா கையில் வானம் அடங்குமாட புடிவாத நீ புடிச்சி பூமியில ஜெயிக்கணுண்டா போராடி ஜெயிக்கணுண்டா ஹரி வா கம் இதுதான் நம்ம வீடு இனிமே நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் உனக்கு என்ன வேணும்னாலும் இனிமே அப்பா தான் எல்லாம் செய்வேன் சரியா ஆளை சுடுறதுக்கு அவங்க ஆஃப் ஆயில் சுடுறதுக்கு மட்டும் நான் அவன் பொண்டாட்டிக்கு பயந்துட்டு இங்க வந்து இந்த ஆள் வீட்டை பேச்சுல ரூம்பாவே ஆக்கிட்டாங்க இவங்களுக்கு பயந்துக்கிட்டு ஒரு குவார்டரை எங்கெங்கெல்லாம் சொருக வேண்டியதா இருக்குது இருக்குல்ல வச்சிருவோம் நம்ம பொழப்பு யானை காதல எறும்பு ஒழிச்சு வச்ச மாதிரியே போய்கிட்டு இருக்கு இன்னும்மாடா ஃபைல் போடுற ஷோ ஏங்க அதிகாரிகளுக்கு நான் பயப்படலாம் அடுப்பம்மா பயப்படும் சீக்கிரமாடா இந்த எடுத்துட்டு வர்றேன் மாப்பிள சாப்பிடு மாப்பிள இல்ல மாமா நீங்க சாப்பிடுங்க என்னடா மச்சான் அம்மாவே நினச்சிட்டு இருக்கியா வயசாயிடுச்சு இல்லை சார் கவலைப்படாதீங்க சார் நாங்கள்லாம் இருக்கோம் இல்லை ஆமாம் சொல்லிட்டாரு சாக்ரட்டிஸ் மேலே ஊற்றாம வாயில் ஊற்றுங்க ஏய் ஹரி என்ன இது யார் சார் இங்க உள்ள என் டீம் சார் கிரிக்கெட் டீமா ஹாக்கி டீமா என்கவுண்டர் டீம் இது என்கவுண்டர் நிறைய பேரண்ட்ஸ் பண்ற அதே தப்பு தான் நீங்களும் பண்ணிருக்கீங்க பத்து வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அவன் பிரச்சனை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க சார் அவன் ஒரு மாதிரி ஒரு மாதிரின்னா பைத்தியம் இல்ல இல்ல இது வேற மாதிரி
போசலா சிலேனி போசல கஷ்ட புரியல கிறுக்குத்தனமா இருக்குல்ல இது கிறுக்குத்தனம் இல்ல கிரீக் கிரீக் லாங்குவேஜ்ல வாட் இஸ் யுவர் நேம்னு நான் அவர்கிட்ட கேட்டேன் எப்படி தெரியாத பாஷை அவருக்கு புரியலையோ அது மாதிரி தான் இவனும் நம்மள மாதிரி எல்லாத்தையும் இவனால வெளிப்படுத்த முடியாது தட் இஸ் ஆர்டிசம் இப்போ அவருக்கு புரியறது எனக்கு புரியாது எனக்கு புரியது உங்களுக்கு புரியாது உங்களுக்கு அவருக்கு எனக்கு புரியறது இவனுக்கு புரியாது ஆனா இவனுக்கு புரியறது அவருக்கு எனக்கு உங்களுக்கு நம்ம யாருக்குமே புரியாது இப்ப புரியுதா புரியாது யூ சி நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கிறது இல்ல ஒரே உலகத்துல தான் இருக்கும் இவனு நம்மள மாதிரி தான் ஆனா வேற உலகத்துல இருக்கான் பயப்படாதீங்க இது டிசீஸ் இல்ல டிசபிலிட்டி ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இவனுக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குள்ளயும் ஆர்டிசம் இருக்கு என்ன பர்சன்டேஜ் தான் டிஃபரன்ஸ் இப்ப இவன் கையில் என்ன வச்சிருக்கான்னு சொல்லுங்க அவரிங்க இல்ல நீங்க சொல்லுங்க பொம்மை சார் பொம்மை நீங்க அதை பொம்மையா பாக்குறீங்க அவன் அதை குதிரையாவே பாக்குறான் அவனோட உலகம் வேற நீங்க அதுக்குள்ள போங்க அவனை புரிஞ்சுக்குங்க இஸ் அ ஸ்பெஷல் சைல்டு அதுக்காக இவனை எங்கேயாவது ஹோம்ல கிம்ல போட்டு போறீங்க எல்லா நார்மல் ஸ்கூல்லையும் இந்த மாதிரி குழந்தைகளை சேர்த்துக்கணும்னு நம்ம பிரசிடென்ட் அப்துல் கலாம் ஒரு ரூலே கொண்டு வந்திருக்காரு அது தெரியுமா உங்களுக்கு சொல்ல போனா நம்ம அப்துல் கலாம் பில் கேட்ஸ் ஐன்ஸ்டீன் நியூட்டன் எத்தனையோ சாதனையாளர்கள் ஆர்டிசம்ல இருந்து விடுபட்டவங்க தான் இதனால இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ஹரிக்காக உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இவன் ஒரு பெரிய அச்சீவரா கூட ஆகலாம் இல்லைனா சார் மாதிரி சாரி சார் சொன்ன மாதிரி என்ன வேணா நடக்கலாம் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு இதை பாருங்க சார் சட்டத்தம்மை சார் நாங்கள் உங்கள் பையனை இந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் நாங்கள் எந்த கேரம் எடுக்க முடியாது பேரண்ட்ஸ் தான் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் சரிங்களா சரிங்க குட் மார்னிங் மேடம் சொல்லுங்க இவர் தான் இந்த பையனோட அப்பா ஓ நீதானா பள்ளிக்கூடத்தில் சேர்த்ததோட சரி காசு பணத்தை கொட்டி கொடுத்து சேர்த்துருந்தாலே பள்ளிக்கூடத்தில் அருமை தெரியும் உனக்கு இது கார்ப்பரேஷன் ஸ்கூல் தானே அதான் பையன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு ஒன்றுமே கண்டுக்கிறது இல்லை இல்லைம்மா சின்ன பையன் எது தெரியாமல் என்னையா தெரியாது கல் எடுத்து அடித்த மண்டை உடையு தெரியாது ஒரு தடவையா ரெண்டு தடவையா இதா உன் பொண்டாட்டியை கேட்டுப்பாரு இவனுக்கு இதே வேலையா போச்சு அந்த பையன் மண்டை உடைஞ்சு தயில் போட்டு ஹாஸ்பிடல்ல படுத்துறான் அவனுக்கு ஏதாவது ஒண்ணாச்சினா யாரே பதில் சொல்றதே மன்னிச்சுங்கம்மா இனிமே எப்படி அதெல்லாம் முடியாதயா முதல்ல டிசி வாங்கிட்டு கிளம்பு ஏமா டிசி ரெடி பண்ணு குட் மார்னிங் மேடம் வா மாமத் வெள்ளி நியூ அட்மிஷன் பேர் ஹரி ஸ்பெஷல் சைல்டு அதான் உன் கிளாஸ்ல போட்டிருக்கேன் கொஞ்சம் பாத்துக்கோமா ஓகே மேடம் தேங்க் யூ மேடம் பரவாயில்ல சார் வாங்க ஹரி போலாம் சார் நீங்களே கூப்பிட்டு வாங்க மேடம் கொஞ்சம் பெரியமன்ஸ் பண்ணுங்க மேடம் ஏம்மா ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க நாலு இடத்துல அலைஞ்சதா உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும் அப்பதான் இந்த ஸ்கூலோட அருமை என்னன்னு தெரியும் கிளம்புங்க டீச்சர் பேசுறவங்க பேரு அப்புறம் பாக்குறேன் போ பசங்களா கவனிங்க இவரு பேரு ஹரி இனிமே நம்ம கிளாஸ்ல தான் படிக்க போறாரு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் என்ன யாரும் தொந்தரவு பண்ண கூடாது சரியா நீங்க போய் உட்காருங்க இதுல உட்கார அம்மா தும் ஹரி உட்கார் ஜான்சி இங்க வா நீ சொல்லு குல்ல குல்லனே குல்ல குல்லனே குண்டு வைரனே குண்டு வைரனே வெள்ளி வெள்ளி கொம்பன் வெள்ளி கொம்பனே நீ போய் உட்காரு போ என்ன டீச்சர் ரொம்ப கோமா இருக்க மாதிரி இருக்கு
பாத்துமா கோபப்படுற பண்ணு குடும்பத்துக்காகாதுன்னு சொல்ல போறாங்க. ஏய் நானே கடுப்புல இருக்கேன் சும்மாரு. வாய் கடுப்பு என் கிளாஸ்ல புதுசா ஒரு பையன் செஞ்சிருக்கான்.